மைக்ரோ ஜெராக்ஸ் எல்லாம் ஓல்ட் ஸ்டைலுங்க. இந்த அசத்தலான கேட்ஜெட்ஸ் வச்சு எக்ஸாம்ஸ்ல எப்படிலாம் சீட் பண்ணிருக்காங்கன்னு பாக்கலாம் வாங்க. நம்பர் ஒன், ஸ்மார்ட்டா சீட் பண்ணலாம்னு யோசிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்மார்ட் வாட்ச வச்சுதான் அதை பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஆனா மாட்டிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. டீச்சர் உங்க பக்கத்துல வராத வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. பக்கத்துல வராங்கனாலே நிறைய பேருக்கு வேர்த்துடும். அப்போதான் இந்த மாதிரி லாக் ஸ்கிரீன் வாட்ச் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதோட ஸ்கிரீன லாக் பண்ணிட்டா எந்த பக்கம் ஸ்க்ரால் பண்ணாலும் அது ஒர்க்கே ஆகாது. நார்மல் வாட்ச் மாதிரி தான் டைம் மட்டுமே காட்டும். டீச்சர் போனப்புறம் பொறுமையா பார்த்து எழுதிக்கலாம். ஆனா டீச்சர் உங்களுக்கு பின்னாடி வந்து நின்னா உங்க நிலைமை அவ்வளவுதான். அந்த சிச்சுவேஷன்ல இந்த வேற லெவல் ஸ்மார்ட் வாட்ச் உங்களுக்கு கை கொடுக்கும். அதுக்காக தான் எக்ஸ்பர்ட் சீட்டர்ஸ் இந்த வாட்சோட ஸ்கிரீனை இன்விசிபிளா உருவாக்கிருக்காங்க. ஸ்பெஷல் கிளாசஸ் போட்டுட்டு மட்டும்தான் இந்த டச் ஸ்கிரீன்ல இருக்க டெக்ஸ்ட படிக்க முடியும். அது இல்லாம பார்த்தா வெறும் நார்மல் வாட்ச் மாதிரி தான் இருக்கும். எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. நம்பர் டூ, மேக்ஸ் எக்ஸாம்ஸ்ல கால்குலேட்டர்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. பார்க்க நார்மல் கால்குலேட்டர் மாதிரியே இருக்க இந்த ஸ்மார்ட் கால்குலேட்டரை கண்டிப்பா ஒரு சீட்டிங் எக்ஸ்பர்ட்டால தான் உருவாக்கிருக்க முடியும். ஏன்னா ஸ்பெஷல் காம்பினேஷன் யூஸ் பண்ணி கீஸ் பிரஸ் பண்றப்போ முன்னாடியே லோட் பண்ணி வச்சிருந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ல காட்டும். கம்ப்யூட்டர்ல இருந்து USB கேபிள் யூஸ் பண்ணி இதுல டேட்டாவை அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கால்குலேட் பண்ணி தான் இந்த கால்குலேட்டரை உருவாக்கிருக்காங்க. நம்பர் த்ரீ, இதை பார்த்தா வாட்சுக்கு போடுற குட்டி செல் மாதிரி தான் இருக்கும். ஆனா இது ஒரு சூப்பரான இயர் பீஸ். இதை போன் கூட கனெக்ட் பண்ணிட்டு காதுக்குள்ள வச்சுட்டா போதும். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதான். வந்திருக்க குவெஸ்டினை ஜஸ்ட் அந்த பக்கம் இருக்க உங்க அசிஸ்டன்ட் கிட்ட விஸ்பர் பண்ணா போதும். அவங்க சொல்ற ஆன்சரை இது உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி பிளே பண்ணும். ஆனா எல்லா டைமும் இதை யூஸ் பண்ணி தப்பிச்சிட முடியாது. அதுக்குதான் இந்த டிஜிட்டல் பென் உதவுது. பார்க்க நார்மல் பென் மாதிரி தான் இருக்கும். ஆனா ஃபேண்டாஸ்டிக்கான வேலைகளை பண்ணுது. வீட்டுல ஒரு ஷீட்ல நீங்க என்னெல்லாம் எழுதுறீங்களோ அது எல்லாத்தையுமே ப்ளூடூத் வழியா ஸ்மார்ட் போனுக்கு அனுப்பி கிளவுடால சிங்க் ஆயிருக்க உங்க சிஸ்டம்க்கு போகும். சோ அந்த பக்கம் இருக்க உங்க அசிஸ்டன்ட் குவெஸ்டனை பார்த்துட்டு இயர் பீஸ் வழியா உங்களுக்கு ஆன்சரை சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்மார்ட் டெக்னாலஜிஸ் வச்சு சீட் பண்ணுவாங்க இன்னும் இருக்காங்க. அந்த கேட்ஜெட்ஸ் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒய்டிஃபேக்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறக்காதீங்க. நம்பர் ஃபோர், இன்விசிபிள் இங்க் உள்ள பென் பாத்திருக்கீங்களா? எக்ஸாம்பிளுக்கு இந்த பென் வச்சு ஏதாச்சும் ஒரு ஷீட்ல ஃபார்முலாஸ் எழுதிட்டு பாத்தீங்கன்னா அது இன்விசிபிளா தான் இருக்கும். பாக்குறதுக்கு பிளைன் ஷீட் ஆஃப் பேப்பர் மாதிரி தான் தெரியும். ஆனா எக்ஸாம் எழுதுறப்போ இந்த பென்ல இருக்க யூவி லைட்டை அந்த பேப்பர்ல காட்டினா எழுந்த ஃபார்முலாஸ் எல்லாம் விசிபிள் ஆகுமா? நம்பர் ஃபைவ், யூஎஸ்ல மேத் பிக்ஸ்னு சொல்லப்படுற ஆப் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஷீட்ல எந்த குவஸ்டின் இருந்தாலும் ஜஸ்ட் இதை வச்சு ஸ்கேன் பண்ணா போதும், உடனே சொல்யூஷன் கிடைக்குமா? இதை நானும் யூஸ் பண்ணிருக்கேன், ஆனா எக்ஸாம்ல எல்லாம் இல்ல. நம்பர் சிக்ஸ், மைக்ரோ கேமராஸ் இருக்க இடமே தெரியாம ட்ரெஸ்ல பிங் பண்ணிட்டு கூட போலாம். குவஸ்டின் பேப்பரை பிக்சரை எடுத்து அந்த பக்கம் உட்கார்ந்துருக்க அசிஸ்டன்ட்க்கு அனுப்பி அவங்க சொல்ற ஆன்சரை இயர் பீஸ் மூலமா கேட்டு எழுதணும். நம்பர் செவன், தாய்லாந்துல நடந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல தங்களோட சீட்டிங் எக்ஸ்பர்டீஸ் யூஸ் பண்ணி மூணு பேர் நார்மல் ஸ்பெக்ஸ்ல பில்ட் இன் கேமராவோட உருவாக்கிருக்காங்க. அதுல குவஸ்டின்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அவங்களோட ஸ்பெஷல் டீமுக்கு அனுப்பி அவங்க ஆன்சர்ஸ் ஸ்மார்ட் வாட்ச் வழியா அனுப்புனாங்க. இந்த ஸ்கேம் கண்டுபிடிச்சதுனால 3000 பேரை திருப்பி எக்ஸாம் எழுத சொன்னாங்களாம். இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு அக்யூஸ்ட் இந்த கிளாஸுக்காக $24,000 செலவு பண்ண வேண்டியிருந்ததா சொன்னாரு. இதுக்கு பேரு தான் சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறது. நீங்க எக்ஸாம்ஸ்ல என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சீட் பண்ணிருக்கீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.